வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி சாம்பார் சாதம் பண்ண போகிறோம். இந்த சாதத்தை பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம். சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு, காரக்கறி, அப்புறமா அப்பளம், சிப்ஸு, வடகம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த சாம்பார் சாதத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி, அதே டம்ளரில் அரை டம்ளர் துவரம்பருப்பு. இதை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் போட்டிருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. கால் டீஸ்பூனில் பாதி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சீரகம் கொஞ்சம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10-12 போல் சின்ன வெங்காயத்தை தோல் விரித்து முழுசாக வச்சுருக்கேன். சேர்த்துடலாம். கூடுமான அளவு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த சின்ன வெங்காயம் வந்து சாம்பார் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. தக்காளியை 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். சாம்பார் தூளுக்கு பதில் நீங்கள் தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எடுத்தாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. மசால் தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. இது கூட நான் வந்து கேரட், சவுச்சவு கொஞ்சம், 1 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு மூணையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சாம்பாருக்கு போடுற காய், எந்த காய் வேணாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. இந்த காயையும் இதிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய்கள்லாம் வதக்கி விட்டாச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த புளியோட பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். புளிக்கரைசல் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு, அதனுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்க்கணும். 1 கப் அரிசியும் 1/2 கப் துவரம்பருப்பும் எடுத்தோம். மொத்தம் 1/2 கப்பு. 1/2 கப்புக்கு 4 மடங்கு தண்ணி சேர்க்கணும். அப்போது 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்தாதான் அரிசி பருப்பு நல்லா குழஞ்சி காயும் நல்லா வெந்து சாம்பார் சாதம் நல்லா தளதளன்னு இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். இந்த சாம்பாருக்கும் இந்த அரிசி பருப்புக்கும் சேர்த்து கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி பருப்பை சேர்க்கணும். இப்போ கொதி வந்துருச்சு. ஊற வச்ச அரிசி பருப்பில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இதை சேர்த்துடலாம். அரிசி பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த சாம்பார் சாதத்துக்கு அரிசி பருப்பை கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் காய், அரிசி, பருப்பு எல்லாம் ஒன்று போல் ஈவனாக வெந்து சாதம் வந்து நல்லாயிருக்கும். மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 அல்லது 5 விசில் வேக வச்சுக்கலாம். நிதானமான தீயில் வச்சு 5 விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சாதம், பருப்பு எல்லாம் கரெக்டாக நல்லா ஒன்று சேர்ந்து வந்து இங்கே பாருங்கள் நல்லா தல தலன்னு இருக்குது. இந்த அளவு இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னுமே அது நல்லா கரெக்டாக கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். நான் வந்து நிதானமான தீயில் வச்சு 5 விசில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு தகுந்தபடி உங்கள் விசிலை கரெக்ட் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக நீங்கள் சாதம் வைக்கிற டயத்துக்கு அதை விடவே கூட 2 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நீங்க உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க கொத்தமல்லி தழை சேர்த்துறலாம் இந்த நெய்யும் கொத்தமல்லி தழையும் இதுக்கு ரொம்ப முக்கியம் இத கண்டிப்பா சேர்த்துக்கங்க அப்பதான் இந்த சாம்பார் சாதம் சூப்பரா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டாச்சு வாசனையும் நல்லா கம கமன்னு வந்துருக்கு ரொம்ப ஈஸியா நம்ம சாம்பார் சாதம் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு subscribe பண்ணுங்க thank you